ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனிமி கவி மாதிரி காட்சி அவன் மார்க் பாருங்கள் மேப்பில். அவன் அடியிலான் இருப்பாரன், இங்கே இருக்கான் வந்து இங்கே வீட்டில் உட்காந்துருந்தேன். இப்படி அடிச்சு படுக்கட்டேன், பங்கமெல்லாம் அடிச்சாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கன்னு தெரியல, உங்களுக்கும் தெரியல. அவனை முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த முத்தி மேலே முடிச்சுட்டு தெனாவோட்டே பண்ணியிருந்தான். ரெண்டு அடி அடிக்கிற வாழ் கவர் பண்ணிட்டான், கீழே வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். சரி, ஒன்றும் கண்டிக்கிட்டுக்கு போயிடலான்ட்டு கண்டெய்னர் இந்த வண்டிக்கிட்டுக்கு வந்தாச்சு. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், எப்படி போடுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக நம்பால் வந்தார். உள்ளால் போட்டு ஒன்றா செத்தான் போனான், ஏண்டா சாவரிங்க வந்துட்டானா, அப்படியே செத்தான் ஒன்றொருத்தர் வேணா அப்படியே அவனை செத்துட்டான். மினி லான்சன் கூட கூட தெரியல எனக்கு என்ன பண்ணுறது. நண்பா ரொம்ப நேரமாக ஆட்டங்காட்டினா அவனை அடிக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு நானும் விடவே இல்லை. இந்த பாம்பு என்னத்துக்கு கூப்பிட்டு போகிறான்னு எனக்கே தெரில, டேமேஜ் உள்ள என்னன்னு தெரில. இதுக்கே உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணான் பண்ணுவேன். அதுக்குள்ள அவனை அடிச்சு முடிச்சாச்சு, செத்து போட போய் வீட்டில் உட்காந்து சோ தெரியல. இங்கே விட்டுக்கிறேன் போடா சாவிடா. ஓகே பாய் பாய், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம் வாங்க. வர்ற வேகத்தை பார்த்தா கரெக்டாக வெயிட்ரு வந்தா நினச்சேன், ஆனால் எங்கே போனான்னு அவனுக்கே தெரில. வந்த வேகத்தில் காணாமல் போயிட்டான் நண்பா. எங்கடா போயிட்டான்னு பார்த்தா அதே வேகத்தில் அங்கே வந்து நிற்கிறான். வாடிவா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறேன். சரி இப்போனா வெட்டுறா கஷ்டா, இப்போ கூட வெட்ட மாட்டேன். கன் எடுத்துகிட்டே வாடா பார்த்துக்கலாம் நீ என்ன சாவு. யாரா நீ, தானே அடி வாங்கிட வந்து. அவனே அங்கே அடிக்கிற வேலைக்கு அந்த அக்கா அடிச்சு முடிச்சுட்டாங்க. இங்கே டீமால் செத்தது கூட தெரியாமல் லூட் அடிச்சுன்னு இருந்தான். அவனே அடிச்சு படுக்கட்டாச்சு. சரி நம்மளை அடிச்சு அவனே அடிக்கலாம் மெடிக்கெட் போட்டு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே முடிச்சுட்டான் டீமாலே. சூப்பர் டீமால் இப்படி தான் இருக்கணும், அடிக்க மாசுக்கு தான் வருவானுங்க. இப்படி முதுகு பின்னாடி அடிச்சு படுக்கட்டாச்சு. நம்மளை எந்தேன்னு பேர் கேட்டு அடி வாங்க பின்னாடி. அக்கா செத்துட்டாங்க, அவங்கள ரிவே பண்ணிட்டு நீ பின்னாடி அடித்தா நாங்கள் முன்னாடி அடிப்பினான்னு சொல்லிட்டு பொறுத்த அடிப்பாக பாருங்க. நான் இங்கே இருந்தாட்டி பார்க்கவே இல்லை, இப்போ தான் திடீர்னு வந்தான் திடீர்னு அடிச்சேன். போன வேகத்தில் அடிச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் செத்து போயிட்டாங்களே. வாழ் போட்டு ரிவே பண்ணிக்கலாம் நாட்டி மாதிரி எல்லாம் உடஞ்சு தான். ஆனால் பயங்கரமான பர்ஃபார்மென்ஸ் கொடுத்தாரு எம்ஐ டிவியில். ஒருத்தனா அடிச்சுலான்ட்டு அடித்தா நம்மளே அடிச்சிட்டானுங்க, பின்னாடி இருந்து அடிச்சிட்டானு திருக்கணும். ஒருத்தனை தான் ஒரு தடுந்தாண்டு அடித்தேன். இங்கே ஒருத்தன் என்னத்துக்கு ஓடனிக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் எனக்கும் தெரியாமல் போயின்னு இருந்தான். சரி வாடா இங்கே நினைக்கிறான்ட்டு கூப்பிட்டாச்சு. வா 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 வாண ஒரே தடு வந்துடுவேன், நான் இங்கே சோறாக போடுறான்னு கேண்டா சாவு செத்தப்பாயில. அவனே முடிச்சுட்டு பார்த்தா டீமாருக்கு ரெண்டு பேர் செத்துட்டானுங்க, இன்னொருத்தன் செத்து போயிட்டான். தனியாக கூப்பிட்டு அடிக்கிறேன், நாங்கள் அடிக்கிறோம் வாடா மூணு பேரை சேர்ந்து அடிச்சுட்டு மேட்சை முடிச்சிட்டானுங்க. ஒருத்தன் அப்படியே இந்த இடத்துல லைட்டா தட்டு.